ஏஎஸ்ல மார்ச் 10ஆம் தேதிக்கான சூப்பரான ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம். அரசி வந்து போலீஸை வந்து கூட்டிட்டு வராங்க. அரசி என்ன சொல்லி கூட்டிட்டு வராங்கன்னா, இது மாதிரி அன்புக்கும் சிவத்துக்கும் வந்து கல்யாணம் ஆயிடுச்சு, அவங்க ரெண்டு பேருக்கும் விருப்பம் இல்லாமல் கல்யாணம் ஆயிடுச்சுங்கிற மாதிரி சொல்லி கூட்டிட்டு வராங்க. இதை வந்து அன்பு வீட்டில் வந்து கேட்குறாங்க, அரசியும் போலீஸும் வந்து கேட்குறாங்க. அதுக்கு சிவத்தோட அம்மா வந்து சொல்கிறாங்க, இவ தான் எங்கள் வீட்டு மகாலட்சுமி, இவளை கூட்டிகிட்டு போக தான் நாங்கள் வந்திருக்கோம் குழந்தைங்களோட எல்லாம், இதில் என்ன உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க. சிவத்தோட அம்மா வந்து கேட்குறாங்க. அதுக்கு போலீஸ் வந்து சொல்கிறாங்க, இது மாதிரி வந்து பிரச்சனை உள்ள கல்யாணங்கிற மாதிரி நாங்கள் கேள்விப்பட்டோமே, அது உண்மையா அப்படின்னு கேட்குறாங்க. உன்னை வந்து நீங்கள் யாரும் பேசாதீங்க அப்படின்னு அரசி வந்து சொல்கிறாங்க. சம்மந்தப்பட்ட பொண்ணுக்கிட்ட விசாரிங்க அப்படின்னு அரசி வந்து சொல்கிறாங்க. உன்னை போலீஸ் வந்து கேட்குறாங்க, என்னம்மா இந்த கல்யாணம் வந்து உனக்கு விருப்பத்தோடு நடந்துச்சா இல்லை பிரச்சனையோடு நடந்துச்சாங்கிற மாதிரி கேட்குறாங்க. போலீஸ் ரொம்பவே மௌனமாக இருக்காங்க. இப்படி மௌனமாக இருந்தீங்கன்னா நான் என்னென்னு புரிஞ்சுப்பேன், ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. கீதா மலர் எல்லாருமே அப்செட்டாக இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. சிவம் வந்து அன்பை பார்க்குறாங்க, என்ன சொல்ல போகிறான்னு தெரியலையே, இப்பயே இந்த மாதிரி சொல்லிட்டானா இனியாவை கூட்டிகிட்டு போயிடுவாங்களேன்னு சொல்லிட்டு ரொம்பவே பயப்படுறாங்க. அரசி வந்து அதே மாதிரி உத்து பார்க்குறாங்க, என்ன சொல்ல போகிறான்னு சொல்லிட்டு. அன்பு வந்து ஒரு வழியாக சொல்கிறாங்க, என்னோடய விருப்பத்தோட சம்மதத்தோடு தான் இந்த கல்யாணம் நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சிவம் வந்து சந்தோஷமாக சிரிக்கிற மாதிரி காட்டுறாங்க. சிவத்தோட அம்மா வந்து பேசுகிறாங்க, அதான் என் மருமக வந்து சொல்லிட்டால அப்புறம் எதுக்கு தேவையில்லாமல் வந்து இங்கே வந்து நிற்கிறீங்க, யாரோ ஏதோ பேசுகிறாங்கன்னா அதை கேட்டுட்டு இங்கே தான் வந்து நிற்பீங்களா அப்படின்னு சிவத்தோட அம்மா வந்து கேட்குறாங்க. மன்னிச்சிருங்க, தப்பு எங்கள் மேலே தான் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. இது எங்கள் குடும்பத்தில் உள்ள நடக்க வேண்டிய விஷயங்க. மூணாவது மனுஷி சொல்கிறான்னா நீங்கள் எப்படி இது மாதிரிலாம் கேட்கலான்னு சிவத்தோட அம்மா வந்து கேட்குறாங்க. அதோட ப்ரோமோ சூப்பராக முடிச்சிருந்தாங்க.